ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் நைன் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது செகண்ட் பாடத்துடைய தொடர்ச்சி தான் ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற ரஃப் நோட் அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் தரேன் அது ஃப்ரீ தான் உங்களுக்கு ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தொடர்ச்சியாக எண்களை கொடுத்துருக்குறாங்க இந்த எண்களுக்கான அடுத்த மூன்று என்ன எண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபைன் த நெக்ஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் அடுத்தடுத்த மூன்று எண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா பின்வரும் தொடர் வரிசைகளில் அடுத்த மூன்று உறுப்புகள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ முன்னாடி இருக்கிற நம்பரில் இருக்கிற ஒற்றுமைகளை கண்டுபிடிச்சு அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று இருக்குன்னா ஒரு நம்பர் ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று பை ஆறு கமா ஒன்று பை பத்து கமா ஒன்று பை பதினாலு இந்த மாதிரி நம்பர் போயிட்டே இருக்கான் இதில் மூன்று உறுப்புகள் அது பதன் ஒன்று பை பதினாலுக்கு அப்புறம் வர மூணு எண்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பரில் எந்த மாற்றமும் நடக்கல மேலே ஒன்றே தான் இருக்குது ஓகேவா அப்போ அடுத்த மூணு எண்கள்லேயும் மேலே ஒன்று 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 தான் வரப்போகுது கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுலேருந்து ஆறு போய் இருக்குது ஸோ ரெண்டுலேருந்து ஆறுனால் நாலு நம்பர் அதிகமாக இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுலேருந்து பத்தாக இருக்குது நாலு நம்பர் அதிகமாக இருக்குது பத்துலேருந்து பதினாலு நாலு நம்பர் அதிகமாக இருக்குது அப்போ அடுத்த வர மூணு எண்களும் நாலு நம் நாலு நாலு நம்பர் அதிகமாகி நம்மளுக்கு ஆன்சர் வரணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு இருக்குது ஒன்று பை ரெண்டில் இருந்துட்டு ஒன்று அப்படியே தான் இருக்குது ரெண்டை வந்து நாலாக கூட்டுறேன் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு மறுபடியும் மேலே ஒன்று அப்படியே தான் இருக்குது ஆறையும் நாலையும் கூட்டினா பத்தாயிடும் மறுபடியும் ஒன்று பை பதினாலு பத்தையும் நாலையும் கூட்டினா ஆகும் அப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்கும் ஒன்று பை பதினாலையும் நாலையும் கூட்டலாம் ஸோ ஒன்று பை பதினெட்டு இது உன்னுடைய அஞ்சாவது நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அஞ்சாவது இது கிடைச்சிது அப்போ ஆறாவது நம்பர் என்ன கிடைக்கும் ஒன்று பை இந்த பதினெட்டை நாளால் கூட்டிக்கலாம் ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்ரெண்டு மறுபடியும் ஏழாவது நம்பர் என்ன வரும் இந்த இருபத்ரெண்டை நாளால் கூட்டிக்கலாம் ஒன்று பை இருபத்தாறு ஸோ அடுத்து மீதி இருக்கிற எண்கள் இந்த நாளுக்கு அப்புறமா வர மூணு எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பை பதினெட்டு ஒன்று பை இருபத்ரெண்டு ஒன்று பை இருபத்தாறு ரொம்ப சிம்பிளாக அடுத்தடுத்த தொடர் வரிசையில் இருக்கிற மூன்று எண்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதே மாதிரி கான்செப்ட் தான் அடுத்த கணக்கும் ரெண்டில் பார்த்திங்கன்னா இதே தான் ஆனால் இங்கே விகிதமாக கொடுக்கல ஃப்ராக்ஷனாக கொடுக்கல நம்பராக கொடுத்துருக்குறாங்க அதாவது அஞ்சு ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு புள்ளி 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 இந்த மைனஸ் நாலுக்கு அப்புறம் வர மூணு புள்ளிகளோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஸோ அஞ்சுலேருந்து நம்பர் வந்து ரெண்டாக இருக்குது அப்போ அஞ்சுலேருந்து மூணு நம்பர் குறைஞ்சிருக்கு நாலு மூணு ரெண்டு ஸோ அஞ்சுலேருந்து மூணு கழிச்சின்னா ரெண்டு கிடைக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து மூணு கழிஞ்சிருக்கு ஸோ மைனஸ் மூணு இங்கே இது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது ரெண்டு கம் முன்னாடி நம்பர் ஒன்று ஒன்றுக்கு முன்னாடி நம்பர் ஜீரோ ஜீரோவுக்கு முன்னாடி நம்பர் மைனஸ் ஒன்று இதுக்கு இடைவெளிலையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு பேருக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஸோ இங்கேயும் மைனஸ் மூணு தான் அப்போ இது இடைவெளி என்ன இருக்கும் மூணு நம்பர் மைனஸ் பண்ணும் ஸோ மைனஸ் நாலுலேருந்து மைனஸ் மூணு மூணு நம்பர் மைனஸ் பண்ணால் மைனஸ் ஏழு கிடைக்கும் இப்போ இந்த நம்பர் மைனஸ் ஏழுன்னே கிடைச்சிருச்சு அதுக்கு அடுத்த நம்பர் வேணுன்னா மைனஸ் ஏழு வந்து மூணால் கழிச்சிங்கன்னா உனக்கு மைனஸ் பத்து கிடைக்கும் இதுவும் கிடைச்சிருச்சு மூணாவது நம்பருக்கு வேணுன்னா மைனஸ் பத்து அணி மூணாலாக கழிச்சின்னா உனக்கு மைனஸ் பதிமூணு கிடைக்கும் ஸோ மைனஸ் நாலுன்ற எண்களுக்கு அப்புறம் வர மூணு எண் என்னவாக இருக்குன்னா மைனஸ் ஏழு மைனஸ் பத்து மைனஸ் பதிமூணு இப்போ அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கணக்கு கவனமாக பாருங்கள் மூணு இது ஒன்று இருக்குது ஜீரோ புள்ளி ஒன்று இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இருக்குது நல்லா அந்த நம்பரை கவனமாக பார்த்து எழுதிக்கோங்க ஒன்று கமா ஜீரோ புள்ளி ஒன்று கமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இப்படி போயிட்டே இருக்குது இப்போ இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுக்கு அப்புறம் வர மூணு எண்களை கண்டுபிடிக்கும் நெக்ஸ்ட்டு த்ரீ அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை கண்டுபிடிக்க சொல்கிறான் ஒன்று எப்போ ஜீரோ புள்ளி ஒன்று ஆகும்னா ஒன்று நீ பத்தால் வகுத்தினா ஜீரோ புள்ளி ஒன்று ஆகும் ஒன்று இருக்குது பத்தால் வகுக்க முடியுமான்னு பார்ப்போம் முடியாது ஏன்னா ஒன்று சின்ன நம்பர் இல்லையா அப்போ வகுக்க முடியாட்டி ஜீரோ போட்டு புள்ளி வச்சு இங்கே ஜீரோ போட்டுக்கணும் இப்போ பத்து பத்தை வந்து ஒரு தடவை வகுக்கும் அப்போ ஒன்று வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றா எப்போ ஆகுதுன்னா பத்தாலை வகுக்கிறப்ப ஆகிடுது இப்போ பத்தாலை வகுக்கணும் ஓகேவா மேலே இருக்கிற நம்பரை பத்தால் வகுக்க போகிறோம் இந்த ரெண்டு நம்பரும் வந்துட்டு எப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஆகும்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பத்தால் வகுத்தீன்னா உனக்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று கிடைக்கும் அப்போ அடுத்த நம்பர் வேணால் என்ன பண்ணணும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று நம்ம பத்தாவில் வகுக்கணும் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று வகுத்தல் பத்து நீ வகுக்க தெரிஞ்சால் வகுத்துக்கலாம் இல்லைனா சிம்பிளான டிப்ஸ் என்னென்னா அடுத்தடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கப்புறம் ஒன்று அப்புறம் புள்ளிக்கப்புறம் ஜீரோ ஒன்றுன்னு போயிட்டு இருக்கு இல்லையா அப்போ இதுக்கு என்ன வரும் இன்னொரு புள்ளிக்கப்புறம் ஜீரோ சேர்த்துக்கும் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வந்துடும் இந்த நம்பர் கண்டுபிடிச்சிச்சு இப்போ இந்த நம்பருக்கு அப்புறம் நம்பர் என்ன வரும்னா இதை நீங்கள் மறுபடியும் பத்தாவ வகுத்துக்கணும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று பை பத்து இதுக்கு என்ன வரும் இங்கே புள்ளிக்கப்புறம் ரெண்டு ஜீரோக்குலாம் இப்போ மூணு ஜீரோ போட்டுக்கோ ஜீரோ 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 ஒன்று அப்புறம் இதுக்கப்புறம் என் நம்பர் என்ன வரும் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று மறுபடியும் மட்டும் பத்தாவின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது இங்கே மூணு ஜீரோ இருக்குது இங்கே நாலு ஜீரோ இருக்குது புள்ளிக்கு அப்புறமா இவ்வளோ தான் அந்த சம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நேரடியாக எளிமையான ஒரு சம் தான் பெருசாக குழப்பிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு எடுத்துக்காட்டு கணக்கில் சந்திக்கலாம் அதுவரை டேக் கேர் பாய்